நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் மிக்சிங் செரிமனி கோலாகலமாக நடைபெற்றுள்ளது. இதன் ஆரம்ப பகுதியாக ஊட்டி எலஹில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கேக் மிக்சிங் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அதிகாரிகள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். இந்த நிகழ்வில் கேக் கலவை தயாரிப்பதற்கு உண்டான முக்கியத்துவம் குறித்து விடுதி மேலாளர் சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் விழாவினை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைக்க உலர் திராட்சை பழங்கள், பாதாம், பிஸ்தா, பேரிச்சை, வால்நட் போன்ற பல வகைகளும் வாசனை திரவியங்களும் பயன்படுத்தப்பட்டு 45 நாட்கள் பதப்படுத்தி சுமார் 260 கிலோ எடை கொண்ட கேக் தயாரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வெளிநாடு மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். இந்த கலவையானது டிசம்பர் 25 தேதிக்கு முன் எடுக்கப்பட்டு மைதா, தேன், முட்டை போன்றவைகள் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. நீலகிரியை தொடர்ந்து பாண்டிச்சேரியிலும் பிளம் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதுபோன்று புதுச்சேரியிலும் மிக பிரமாண்டமாக கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் ஒரே நேரத்தில் 40 சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து பிரமாண்டமான கேக் மிக்சிங் செய்துள்ளனர். காமராஜ் சாலை அமைந்துள்ள ஹோட்டல் லீ ராஜ்பாயர்கள் இன்று கேக் மிக்சிங் செரிமணி நடைபெற்றது. இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் 50 கிலோ மதிப்புள்ள பல வகைகள் போட்டு நம்ம கேக் மிக்சிங் இன்னைக்கு நடைபெற்றது, நல்லபடியாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஹோட்டல் கஸ்டமர்ஸ்க்கும் மற்றும் சிஓ சாருக்கும் மற்றும் எம்டி சாருக்கும் எல்லாருக்கும் நன்றிகள். இதில் 50 கிலோ மதிப்பிலான ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம 120 கிலோ அளவுக்கு கேக்ஸ் தயார் செய்யலாம். இது வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் நம்ம கேக் முன்னாடியே செஞ்சு 45 நாள் ஊற வைத்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்து இது கேக்கு வந்து வாடிக்கையாளருக்கும் நம்ம விநியோகம் செய்வோம். இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கேஷ்நட்ஸ், உலர்ந்த திராட்சை, அப்ரிகாட், பிக், பல வகையான உயர்தரமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. I came from Bangalore and it's a wonderful experience and it was great. The feeling was amazing.